ஹாய், நேத்திக்கு நாங்க ப்ரோக்ராம் வந்து போடும்போது ஷீத்தல் சொன்னா, அம்மா நாளைக்கு இட்லி வடகறி போட்டுருவோம்மா அப்படின்னா, சரி இட்லிக்கு ஊற போடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காலையில வந்ததும் என்னம்மா இட்லி நல்லா மாவு நல்லா இதாயிருச்சா பொங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புசுக்குன்னு இருக்கு. அம்மா அம்மா இட்லி சரியா வராதோம்மா அப்படின்னா, ஏன்னா இங்க குளிர் அப்படி இருக்கு, ஊரில் குளிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது, அதனால வந்து வராதோ அப்படின்னா, சரி இருட்டு விஷயத்தில் அடுப்பாங்கடையில் வை, அந்த ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் நார்மலாக வரட்டும், தோசை ஊற்றிடுவோம் நம்ம, ஊத்தப்பமாக ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு தோசை, அதாவது நாங்கள் வந்து தோசையை ஊத்தப்பத்தை தான் தோசைன்னு சொல்லுவோம். வடகறி வந்து போடணும்னு நினைச்சு அவ நேத்திக்கு முதல்ல அது சொல்லும் போதே சொல்லிட்டா, அம்மா நீங்க வந்திருக்கீங்க எனக்கு வடகறி நானா ஷூட்டிங் எடுக்கிற கட்டணம் நீங்கள் வச்சு கொடுங்க நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வடகறி இதெல்லாம் வந்து நம்மளா உட்காந்து சாப்பிட்டோம்னா இல்லை அவடையே நம்ம சாப்பிட்ற மாதிரி, அது ஒரு ரீசன். சரி அம்மா வைக்கட்டும் சாப்பிடுவோம், கொஞ்சம் டேஸ்ட் ஆகி வாங்க. இன்னைக்கு இன்னொன்று அவங்க கிட்ட என்னது வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டு நீங்கள் வச்சு கொடுத்தீங்க எனக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு கொடுத்தீங்க. ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய் கேட்டால் நான் இன்னைக்கு ஆசிட்டிஸ் சிவகாசியிலேருந்து வாங்கினேன், சிறுவலுத்தூரில் வாங்கினது கூட கிடையாது, சிவகாசியில் வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப ஃபேமஸ் அது, அது வாங்கினது வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு வந்துருந்தேன், அதுதான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்து அதெல்லாம் நாங்கள் வச்சு முடிச்சிட்டோம். அது ஷூட்டிங் கிடையாது இன்றைக்கி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வடகறி ஷூட்டிங். தோசை வந்து அப்புறமா இது பண்ணிடுது, வடக்கி வந்து ஆட்டியாச்சு. வடைக்கு வந்து நம்ம ஆமை வடைக்கு மாதிரி தான், ஆமை வடைக்கு வந்து கொஞ்சம் வந்து டைட்டாக ஆட்டுவோம், தண்ணியே விடாமல் ஒரு 1.5 மணி நேரம் ஊற போட்டுட்டு அதை அப்படியே தண்ணியை அதுலேருந்து 1-2 டிராப் விழுற தண்ணி மட்டும் அவ்வளோதான் ஆட்டுவோம். இது கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கு, இல்லைம்மா தண்ணி போடலை, போடலையா? போடலை, போடவே இல்லை, சுத்தமாக போடாமல் அப்படியே எடுத்துட்டேன் நான். அண்ட் இது வந்து இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி சேனல்ல இருக்கு, நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன். இது நம்ம வெங்காயம் கொஞ்சம் தான் வடகறிக்கு போட போறோம். ஆமா, குழம்புக்கு தான் வெங்காயம் நிறைய, அப்புறம் குழம்புக்கு பியூரி போட்டிருக்கு. ஆமா, இதெல்லாமே குழம்புக்கு, வடைக்கு வந்து ஆல்ரெடி நான் அரைச்சு ரெடியா போட்டிருக்கு. நான் கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கிறேன், எங்க அம்மாக்கு கொஞ்சம் நாளே நிறைய, நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் எனக்கு தெரியும். அங்கே எண்ணெய் காய வச்சுருக்கோம், இந்த இதெல்லாமே குழம்புக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ், இதெல்லாம் அப்புறமா இது பண்ணுவோம். நான் வடகறிக்கு வடையை போட்டுறேன், இப்படி போட்டால் போதும், கிள்ளி கிள்ளி போட்டாலே போதும், தட்டி தட்டி போடணுங்கிறது கிடையாது, பக்கடா மாதிரி. நீங்கள் முந்தின நாள் வடை பண்ணியிருக்கீங்க, அந்த மாவு இருக்குது அப்படின்னா கூட அதை வச்சு நீங்கள் கூட பண்ணிடலாம், வடகறி பண்ணணும்னா போதுமா, ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு ஈடு போட்டுட்டு போட்டாச்சு, போட்டுட்டு இதே மாதிரி இதையும் போட்டு நாங்கள் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிடுறோம். ஓகே, வடையெல்லாம் ரெடியாமா? வடை ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பண்ண போகிற குழம்பு வந்து இவ்வளோ வடையும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஸோ மீதி இருக்கும் எப்படியும் வடை. சரி, நாங்கள் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்ற, ரொம்ப தாராளமானு கிடையாது, பட் நார்மலாக ஊற்றுறோட கொஞ்சம் கூட போடும். சோம்பும் அட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா போடு, வெங்காயம் போடு போடு, வதங்கட்டு, நல்லா வதங்கட்டு. கொஞ்சமாக போடுறேன், அது என்னது அது? அது பூண்டு இதாகாமல் இருந்த கீழ் போட்டிருக்கீங்க, போதும். கருவேப்பிலை போடு, கடைசியில் உருவி போடு. பியூரியை போட்டுருமா? கொஞ்சம் அந்த உருண்டு வரட்டும், எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். மஞ்சத்தூளை போட்டுருவோம், நேற்று எல்லா ஸ்பூனும் கழுவ போயிடுச்சு. உப்பு இப்போ போட்டுறீங்க? போட்டுறேன்.
கடையில் நல்லாவே உப்பு இருக்கு. ஆமாம், குழம்பு பொடியா? ஆமாம், குழம்பு பொடி நம்ம சேனலில் இருக்கிற அதே குழம்பு பொடி தான். நாங்கள் வேற பொடியே யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள்லாம் வெறும் அம்மா பிராண்ட் குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணுவோம். அது அம்மா செய்யணும். அம்மா அம்மா செய்ய மாட்டேன். நானும் செய்ய மாட்டேன் கண்டிப்பாக. நான் இந்த தடவையே இந்த ஷெட்யூல்கே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு குழம்பு பொடியும் சாம்பார் பொடியும் காலி ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு வத்தல் பேக்கெட் வாங்கி கொடுத்துருவேன், நீங்கள் எனக்கு ஊருக்கு போய் செஞ்சு அனுப்பிடுங்க அப்படின்ட்டு. நீங்களே உண்மைக்கு சொல்லுங்க, நான் செஞ்சேன் எதுக்கு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வர்றேன் செய்ய நான் செஞ்சு தர மாட்டேன்னான்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? ஆமாம், அது நாங்கள் ஒரு ஃபார்மலாக சொல்ல தான் செய்வோம். ஓஹோ, இது கொஞ்சம் நேரம் இதாகட்டுமா? முதல்ல தண்ணி ஊற்றி, தண்ணி ஊற்றி இது நீங்கள் கரம் மசாலா பொடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நாங்களுமே டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்ற மாதிரி இருந்ததுன்னா போட தான் செய்ய போகிறோம். போடுறேன், நீ பார்த்து சொல்லு அளவு. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு கொதி வந்துருச்சு, இப்போ அம்மா வடையை போடுறாங்க. வடையை போட்டுட்டு ஏன்னா இது நல்லா ஊறிடும் வடையை போட்ட உடனே. இதான் உருண்டை குழம்பு மாதிரி தான். அதே தான், இதில் இந்த கரம் மசாலா எல்லாம் போடுறோம். இல்லை உருண்டை குழம்பு வந்து இதை போதுமா, வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை இதில் வந்து இப்போ அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது, தேங்காய் பால். இல்லை இப்போ நீ நான் அம்மா இது டேஸ்ட் பார்க்குற விஷயத்து கரம் மசாலா போட தேவையாக இருந்துச்சுன்னா போட்டுருவோம். இல்லை போடு விஷயத்து. சரி, ஓகே. தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் போடட்டா? இல்லை இல்லை, தேங்காய் பால் போதும். போதுமா? கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா தான். ஆமாம், அந்த ஃப்ளேவர். இது எப்படி உரியும் இல்லை, அந்நேரம் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு விஷயம் தேவைனா அந்த கிரேவியினுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு. நாங்கள் இன்னும் கூட வச்சுருக்கோம், தேங்காய் பால் இருக்குது. ஸோ அதனால் இது ஊறி இதாயிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் போட்டு நாங்கள் போட்டுக்கிடலாம், வச்சுக்கிறோம். சரியா, இன்னும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த இது ஒரு கொதி வந்துருச்சு, இப்போ அம்மா வந்து கருவேப்பிலை கிள்ளி போட போகிறாங்க. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணி வச்சிட போகிறோம். மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுற மாதிரி தான் வரும், ஏன்னா அதுக்குள்ளே உறிஞ்சிரும். ஸோ அதனால் நாங்கள் அந்நேரம் ஊற்றும் போது நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க. நம்ம அந்நேரம் ஊற்றின கிரேவி பூரா வடை உறிஞ்சிருச்சு, உறிஞ்சிச்சுல, அதனால் இந்த மிச்சம் இருக்கிற தேங்காய் பால் போதும் சீத்தல். இதை ஊற்றி இதுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்காதீங்க, நாங்கள் சும்மா அதை வெது வெதுன்றதுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது அந்த லேசாக ஆவி வர ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சரியா, இந்த கிரேவி நல்ல ஃபார்ம் ஆகிருக்கு. ஊத்தப்பா ரெடி. இன்னைக்கு கொஞ்சம் மாவு சரியில்லை, யாரும் பார்க்காதீங்க. தோசை வடகறி ரெடி. மட்டன் குழம்பு மாதிரி இருக்குது பார்க்குறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் நம்ம வடை மாவு ரெடியாக இருந்ததுன்னா சீக்கிரம் முடியக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதாவது நமக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு நாளைக்கு சாப்பிட்றான். இப்போ புரட்டாசி மாதம் இருக்குது, நான் மார்கழி மாதம் நான் வச்சு சாப்பிட மாட்டேன். ஆனால் அன்றைக்கி சண்டே வந்து மார்னிங் பிள்ளைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இட்லிக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, இது நிஜமாகவே கொஞ்சம் அந்த கரம் மசாலா போட்டுக்கிறதுனால, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். நீ சாப்பிடலாம்.